இன்னைக்கு மணியின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர்ல அமைந்துள்ள சுயம்பு நாகத்தம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அம்மனை தான் வந்து வழிபட போறோம். வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். அம்மனோட அருளை பெற்று வரலாம். நாகத்தம்மனுடைய வழிபாட்டை பார்த்துருப்பீங்க. வழிபாட்டுனா அபிஷேகம் ஆராதனை எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நாகத்தம்மன் இருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது, அப்படியே சுயம்பு நாகத்தம்மனும் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இப்படி வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்தகன்னிகள் இருக்காங்க. சப்தகன்னிகள் அப்படின்னா சப்தகன்னிகளை பற்றி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சப்தகன்னிகளை வழிபாடு செஞ்சு அந்த மங்கள பொருட்களை சுமங்கலிக்கு வழங்கினா வந்து சந்ததிகள் செழிக்கும், தாலி பாகியம் நிலைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பெண் தெய்வ வழிபாட்டிலும் சரி, சக்தி வழிபாட்டிலும், அதே மாதிரி கிராம தெய்வங்கள் வழிபாட்டிலும் சப்தகன்னிகளுக்கு ஒரு முக்கிய இடமும் இருக்குது. சப்தகன்னிகள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி, இந்த தெய்வங்களை தான் சப்தகன்னியர் அப்படின்னு வந்து வழிபட்டுட்ருக்கோம். உலகை இயக்கும் ஐந்தொழில்களை புரிந்து வரும் சிவசக்தி எடுத்த திருமேனியே சப்தகன்னியர்கள். இந்த நாகாத்தம்மன் கோயில் இப்போ ஆரம்பத்தில் தாத்தா காலத்தில் வந்து இந்த பின்னாடி தோட்டமாக இருந்தது. இங்கே அந்த பழம் வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்பாள் செத்தையை தள்ளும்போது காலில் அந்த அம்பாள் செம்பட்டுருக்காங்க. அதிலேருந்து தாத்தா அதை கோடிச்சிக்கிட்டு அப்படியே சின்ன குடிசையாக போட்டு இப்போ பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ நாங்கள் ஏற்பட்டு அதை நல்லா பிரபலமாக ஆக்கியிருக்கோம். நான் பிறந்து வளர்ந்தது இதே இடம் மசீத் தெருவில் தான்.
ना वो नज नाल कोयल को वनकिल वो नैचद इमीपूड या पैन रोम कल्याण इिडी वो अम्मा और अभिषेक पड़ी अम्मा नहीं दापाण एद और नलवि काटेंगे अब मन उन्या उड़े कल्याण वो अम्मा काल आशीर्वाद वांगे अंतमारी वो स्वयं तनाल वह स्वयं नैच मनसार वीना कंपा पलन अम्मा वो का अब निष्टांदर निपा वो बुरी पिनाड़ी पाती नागकन्नी फा सप्त कन्नी और वलम वाले अन रु कनायक नवकन्नी पड़ा पाल पूज पाल पढ़ वे वाणा कन्नी पढ़ वाक वे और जाकेट बिट वे मंजल कुंकम वरवल के सुमिल दान पड़ा नैचदे स्वामी अंदर कुमार्क करेक्टा पर नाग मेल अम्मा अलग उकांग पाकंबे अब दैव स्वरूपना कणकोला काची विडा आड़ मसल अभुत से एंर ना अम्मा भवनी वर्वा माल तोड़ बैंड वाद्योड़ गरगाट ओयाट महिलाट पूरा नया निर्वाह ना नरा इतमी वो इंपत्तर वैसा अंपत्तर वैसल नाल पकड़ वीडुकान स्वामी और अन्नी मनस नीमी सामी ना अरल पुरा एंर प्रच्नेल उड़े तीर्व का रोम रोम शक्ति वाद अम्मन सुयं नागा இங்க நாகாத்தம்மன் அப்படிங்கற கோயில் வந்து இன்னைக்கு வந்து பெருசா இருந்துட்டிருக்கு. ஆனா இது வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பார்க்கணும்னா நம்ம வந்து சில காலம் வந்து முன்னாடி செல்லணும். 1915 ஆம் ஆண்டுக்கு இப்ப நம்ம போக போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கலாம் வந்து சின்ன ஓல குடிசைகள் இருந்திருக்கு. முன்னாடி இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தோட்டமா இருந்திருக்கு. அதாவது மாமரம் அந்த மாதிரி இருக்கிற மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டமா இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? இந்த இடத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து வந்து வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அவர் வேலை செய்யும் போது என்ன ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அவர் கால்ல வந்து ஒரு சட்டியை சின்னதா தள்ளும் பொழுது மயிலாப்பூர்லயே உல குடிசையில ஒரு தெய்வம் இருக்குதம்மா உலகம் எல்லாம் வணங்கிடவே மயிலையிலே வாழுதம்மா உல குடிசையில ஒரு தெய்வம் இருக்குதம்மா உலகம் எல்லாம் வணங்கிடவே மயிலையிலே வாழுதம்மா காலம் காலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா அருள் காவல் தெய்வமா நம்ம காத்து அருளுதம்மா உல குடிசையில ஒரு தெய்வம் இருக்குதம்மா உலகம் எல்லாம் வணங்கிடவே மயிலையிலே வாழுதம்மா வந்து இப்ப ஒரு மரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மரம் வந்து நான் இல்லையா வந்து தோட்டமா இருந்தது அப்படினு அந்த தோட்டத்துல இருந்த ஒரு மரம்தான் இந்த மரம் இந்த மரத்துல என்ன சிறப்பு அப்படினு பாத்தீங்கன்னா நாகாத்தம்மன் அப்படிங்கற பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த மரத்திலேயே வந்து நாக வடிவு இருக்கிற மரமா இது வந்து இருந்துட்டிருக்கு அதனால தான் இங்க வந்து சுயம்பு தொன்னோடனே நாகாத்தம்மன் அப்படினு வந்து பேர் எழுப்பி கோயில் செஞ்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அதே மரத்துல தான் வந்து நாகாத்தம்மனை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க நாகாத்தம்மனுடைய சிலையை இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் கீழ பாத்தீங்க அப்படினா வந்து சுயம்பு இப்போ அதுக்கு கண்ணெல்லாம் வெச்சு பொட்டெல்லாம் வெச்சு தெய்வமா அந்த காலத்துல இருந்த அதே சுயம்பு இப்போ வரைக்கும் வெச்சு வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் மேல பாத்தீங்க அப்படினா வந்து சிவலிங்கம் இருக்கு சிவலிங்கம் பக்கத்துல வந்து பிள்ளையார் சிலையும் இருக்கு
மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தெற்கு பகுதியில் மசூதி தெரு என்கின்ற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன் அப்படிங்கிற அம்மன் கோவில் இருக்குது. 1915 இந்த கோவில் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. ஜீவரத்ன கிராமணியார் அப்படிங்கிறவர் இந்த கோவிலை முதல் முதல்ல தோற்றுவித்தார். அது எப்படி அப்படின்னா, அரச மரத்துக்கு கீழே இந்த அம்பாள் இருக்கா. அரச மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் இவர் மும்மூர்த்திகளுடைய சொரூபம். மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய விருக்ஷராஜாய தே நமஹா அப்படின்னு அரச மரத்துக்கு வழிபடக்கூடிய ஸ்லோகம். அடியில் பிரம்மா, நடுவில் விஷ்ணு, கிளைகள்லாம் சிவபெருமான். இப்படி மும்மூர்த்திகளுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த மரத்துக்கு கீழே அந்த மும்மூர்த்திகளுக்கும் இயங்கக்கூடிய அம்பாலாக இந்த நாகாத்தம்மன் இருக்காங்க. ஸோ அந்த ஜீவரத்ன கிராமிய இந்த இடத்துல ஒரு அந்த காலத்தில் எப்படின்னா பார்த்துக்கோங்க, 1915 இங்கே வெறும் சாதாரண இடம்தான் இது. அப்போ வந்து அவருடைய வியாபாரம் பண்ண இந்த இடத்துல இந்த அரசு மரத்து கீழே இந்த அம்பாள் வந்து அவர் வந்தால் முதல் முதல்ல அவர் வந்து கண்டுபிடிச்சார். அவருடைய 3வது தலைமுறையாக இன்றைக்கி துரை கிராமணியருக்கு அப்புறம் இப்போ அவர் கிருஷ்ணமூர்த்தி கிராமணியர் அப்படிங்கிறவர் பரம்பரை அறங்காவலராக இருக்காங்க இந்த கோவிலுக்கு. இங்கே அம்பாள் வந்து சுயம்பு அம்பாள், அதுதான் ரொம்ப விசேஷம். எல்லா கோயிலையும் வந்து சிலை வடித்து இருக்கும், பழைய காலத்து கோயிலையும் சரி இப்போ இருக்கிற கோயிலையும் சரி. இந்த அம்பாள் வந்து சுயம்பு அம்பலாக இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். அதுவும் என்ன உருவத்தில் இருக்காங்க அப்படின்னா, நாகர் உருவத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த அம்பாளுக்கு நாகாத்தம்மன் அப்படின்னு பேர். ஸோ அந்த அம்பாளுக்கு என்னென்ன விசேஷம்னு நான் சொல்கிறேன். கீழே அம்பாள் சுயம்புவாக இருக்கா மரத்துக்கு கீழே, அம்பாளுக்கு மேலே சிவபெருமான் இருக்கார், இந்த பக்கம் நந்தியம் பெருமான் இருக்கார், உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்காங்க. அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி விநாயக பெருமானும் பாலமுருக சுவாமியும் இருக்காங்க. அம்பாளுக்கு நேராக அம்பாளுடைய சிம்ம வாகனம், சூலாயுதம் இதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை வேண்டி இருக்கிறவங்க, மற்றும் எல்லா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து எனக்கும் சேர்த்து, மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு கதையாக இருக்கும், எனக்குன்னே சொல்கிறேன், எனக்குனே இங்கே வந்து தான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. ஸோ அப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். இங்கே வந்து ஆகமப்படி பூஜைகள் நடக்கிறது. தெரியும் காலையில் 7 மணிக்கு அபிஷேகம், ஆராதனைகள். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உற்சவம். சாத்வீகமான முறையில் 3 நாளும் உற்சவங்கள். 3வது நாள் அம்பாளுக்கு மத்தியானம் கூழ் நைவேத்தியம் பண்ணி விநியோகம். சாயங்காலம் விசேஷமாக அம்பாள் அலங்காரம், புறப்பாடு, திருவீதி புறப்பாடு, வான வேடிக்கைகள் எல்லாமே நடக்கும். நவராத்திரி உற்சவம், எல்லா விதமான உற்சவங்களும் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஸோ எல்லாரும், மயிலாப்பூரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாம் நடந்திருக்கு, தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருமே வந்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அனைவரும் வந்து அம்பாளை சேவிங்க. ஐயா, நான் 1954 மயிலாப்பூர் டிஎஸ்சி கோயில்த்தூரில் பிறந்தேன். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 வயசில் இங்கே வந்து நான் டியூஷன் படித்தேன். அப்போது சாதாரண ஒரு கொட்டையாக இருந்தது. இது அப்படியே வர டெவலப் ஆகி நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலாகிடுச்சு. இது வந்து நாகாத்தம்மா கோயில், அதாவது நாகாத்தம்மா ஈஸ்வரர் எல்லாம் இருக்கிறாங்க. ஏற்றப்போல் ஆஞ்சநேயர் இருக்கிறார், வீர ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர்றவங்க இங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க ஆஞ்சநேயர் கோயிலில் பார்ப்பாங்க. நல்ல சிறப்பு மிக்க திருத்தலம் இது. இப்போ இங்கே என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, நாக வடிவத்தில் மரம் இருக்குன்னு, அந்த மரம் தான் இது. அந்த மரத்தோட வெளிப்பகுதி இது. இப்போ இங்கே அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நாக சிலைகள்லாம் இருக்குது. இந்த நாக சிலைகள்லாம் இங்கே எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து திருமண தடை வந்து இருக்கும் இல்லையா, அவங்க திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த நாக சிலையை இங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு 48 நாள் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு 48வது நாள் வந்து அம்மனுக்கு புடவை சாத்தி அபிஷேகம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை வந்து நீங்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. அப்படியே இங்கே என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டிலும் வந்து கட்டி வச்சுருக்காங்க. குழந்தை பாகியம் இல்லாதவங்க வந்து தொட்டில் இங்கே வந்து கட்டினாங்கன்னா குழந்தை பாகியம் கிடைக்கிறதாகவும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் விளக்கும் வந்து ஏற்றிட்டுருக்காங்க. அதோடு சேர்ந்து தொட்டிலும் கட்டினாலும் வந்து குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படி.
நாக சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணால் வந்து திருமண தடை நீங்கிறதா நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். அதே மாதிரி இங்கே சிலைகளில் வந்து கொஞ்சம் ஊற்றி கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு சில சிலைகளில் வந்து சிவனுடைய சிலையும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது நாகம் இரண்டு நாகம் இருக்கக்கூடிய அதே சிலையில் நடுவில் சிவன் சிலையும் சில சிலைகளில் வந்து குழந்தையும் இருக்கிறத பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து தோஷம் இருக்கிறவங்க வந்து இரண்டு நாகம் இருக்கக்கூடிய சிலையில் சிவன் இருக்கக்கூடிய சிலையும் வச்சு அவங்க வந்து வழிபட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த ராகு கேது தடையும் நீங்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இரண்டு நாகங்களுக்கு நடுவில் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய அந்த சிலையும் வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதாகவும் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஐதீகமும் இருந்துகிட்ருக்கு. 15 வயசில் கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்தேன். அப்போ இருந்து இன்றைக்கு வரலும் அம்மா தான், எனக்கு எல்லாமே அம்மா தான். எனக்கு 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அம்மா அருளால் தான் எனக்கு குழந்தை பிறந்தது. இன்றைக்கும் என் பிள்ளைங்க வெள்ளிக்கிழமைனா அம்மாவை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் அப்படியே பார்த்து கும்பிட்டுக்குவாங்க. அது மாதிரி அந்த அம்மாவை பற்றி நிறைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், டைமே கிடையாது. அந்த அம்மாவோட அருளால் தான் நாக சதுர்த்திக்கு தொட்டில் கட்டி, அந்த அம்மா தொட்டிலில் தொட்டிலில் அந்த அம்மாவே வந்து படுப்பாங்க. தொட்டில் கட்டுவோம், அதை ஆட்டி விடும்போது அந்த அம்மாவே வந்து படுப்பாங்க. அதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அம்மா இருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கும் வந்து அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை எல்லா நாள்லேயும் வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு தான் போவோம். வீட்டில் ஏதாவது ஒன்றா வந்து அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டோன்னா எனக்கு உடனே சரியாயிடும். ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க. என்னோடய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷங்கிறது ரெண்டு பக்கமும் ராகுக்கு இதை அடைச்சிட்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கும். அதனால் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நாகம் அரச மரம் இருக்கிற இடத்த பரிகார ஸ்தலமாக பிரதிஷ்டம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கடந்த ஒரு 19 நாளாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பரிகாரம் பண்ண எனக்கு ரிலீஸ் நல்லாவே தெரியுது. அது வந்து நாகாத்தம்மனோட அனுகிரகம் தானே தவிர வேறு வழி இல்லை. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அம்மாவோட பவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், இதை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் சில பேர் அவங்களாம் ஏற்கனவே அதை பயன்பெற்று சொன்னதுனால நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வாய்ப்பை வந்து இங்கே இருக்கிறத மிகச்சிறந்த ஸ்தலம், பரிகார ஸ்தலம். இதை பக்தர்கள்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த சுயம்பு நாகாத்தம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே நடந்த வழிபாட்டு முறைகளையும் கோயில் எது எதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பேர் வாங்கியிருக்கு அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது ராகு கேது வந்து தோஷங்கள் நீங்கிறதும், திருமண தடைகள் நீங்கிறதும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை வந்து நம்ம பார்த்துருந்தோம். நிகழ்ச்சி வந்து உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லக்ஷனா. நன்றி, வணக்கம்.